ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரஜினி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்னு உருவாக்கி நிறைய உறுப்பினர்களை சேர்த்தாங்க. ரஜினி மக்கள் மன்றத்தோட மாவட்ட நிர்வாகிகளை நியமிக்கிறதுக்காண்டி ராஜு, மகாலிங்கம், சுதாகர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நியமிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்து மேலேயுமே ரஜினி அதிகளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ராஜு, மகாலிங்கம், சுதாகர் இவங்க கிட்டதான் ரஜினி மக்கள் மன்றத்தோட முழு பொறுப்பையும் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ரஜினி அடிக்கடி ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறதுனால இதை கவனிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பொறுப்புகளை ஒப்படைச்சிருந்தாங்க. ஆனா ராஜு மகாலிங்கத்தோட செயல்பாடுகள் ரஜினிக்கு எதிராக இருந்திருக்கு. ராஜு மகாலிங்கம் மக்கள் மத்தியில ரஜினியோட பேரை சொல்லி அதிக மோசடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஜு மகாலிங்கம் திமுகவுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காங்க. ராஜு மகாலிங்கம் திமுகவோட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரான டிஆர் பாலுவோட மகனும் திமுக எம்எல்ஏ டிஆர்பி ராஜாவுக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்திருக்காங்க. ஸ்டாலினோட மருமகன் சபரீசன் இவங்களோடையும் ரொம்ப பழக்கத்துல இருந்திருக்காங்க. தொடக்கத்துல பாத்தீங்கன்னா டிஆர் பாலுவோட கப்பல் நிறுவனத்துல முக்கிய பொறுப்புகளை இவங்க தான் நிர்வகிச்சிருக்காங்க. இனிவேல ரஜினி மக்கள் மன்றத்தோட சில ரகசிய தகவல்களும் திமுகவுக்கு பேருக்கிறதா நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இதனால ரஜினி மக்கள் மன்றத்திலேருந்து ராஜு மகாலிங்கத்தை அதிரடியா வந்து நீக்குவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இனிவேல ரஜினியோட தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஜினி வந்து இப்ப அரசியல்ல ஆன்மீக அரசியலை விட்டுட்டு அதிரடியா பாச்சா மாதிரி அவங்க அரசியல் நடத்தணும் அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்கள் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.